நீங்க நம்ம மூவி ரிவ்யூல பார்க்க போற படம் இங்க நான் தான் கேங்கு. இந்த படத்தை அனந்த நாராயண் டைரக்ட் பண்ணியிருக்காரு, டி இமான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல கேஸ்டிங் பாத்தீங்கன்னா சந்தானம், பிரியாலயா, முனிஷ்காந்த், தம்பிராமையா, இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. வாங்க இந்த படத்தோட ரிவ்யூவா பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, ஹீரோ பொண்ணு கிடைக்காம ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு புரோக்கராக போய் தேடி தேடி போறாரு. அவருக்கு எங்கேயுமே பொண்ணு கிடைக்கல. புரோக்கர்ட்ட என்ன பொண்ணு கிடைக்க மாட்டேது அப்படின்ட்டு மேட்ரிமோனியில் சேர்ந்து அங்கே வர கஸ்டமர்ஸ் இருக்கலாம் தன்னோட ஃபோட்டோவை கட்டி பொண்ணு கேட்குறாரு. தனியாக இருக்கிறதுனால நமக்கு அம்மா அப்பா யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால தான் பொண்ணு தர மாட்டாங்க, நம்ம சொத்து எதுவுமே இல்லை அப்படிங்கிறதா பொண்ணு தர மாட்டாங்கன்ட்டு ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, ஃப்ரெண்டுகிட்ட வந்து ஒரு 25 லட்ச ரூபா பணம் வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிடுறாரு. ஹீரோக்கு வந்து ஜம்மிலேருந்து ஒரு பொண்ணு இருக்குது, ஆனால் மாப்பிள்ளைக்கு வந்து அம்மா அப்பா யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. சரி எதுக்குன்னு தெரியாமல் ஹீரோ போய் போய் பொண்ணு பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு ஹீரோ கம்மி போகிறாரு. அங்கே போய் பொண்ணு பார்க்குறாரு, அங்கே பொண்ணையும் பிடிச்சிருது. பொண்ணை பிடிச்சோன்னா ஜமீன் வந்து ஜமீனாக இருக்கார் நம்ம தம்பிராமையா, உடனே நம்ம கல்யாணத்தை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே வந்து பக்கத்தில் வந்து கல்யாண செட்டு போட்டு அங்கேயே கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் நடந்தோன்னே ஒவ்வொரு பொருளாக வந்து வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருளாக வந்து எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. என்னடா இது எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு ஹீரோ என்ன நினைக்கிறாரு, நம்மளுக்கு வந்து வரதட்சணையாக அவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சு எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேணாம் அப்படிங்கிறப்பல. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க இதெல்லாம் ஜப்தி பண்ணிட்டு போகிறது, ஜமீன் வந்து அவ்வளோ கடன் வாங்கி வச்சிருக்காரு, அதனால் அவர் வீட்டில் உள்ள பொருள்லாம் பொண்ணு கல்யாணம் ஆனால் எல்லாத்தையும் ஜப்தி பண்ணணும் அப்படின்றதுனால எல்லாத்தையும் ஜப்தி பண்ணிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. தம்பிராமையா இப்போ வந்து ஒன்றுமே இல்லாமல் இருப்பார். தம்பிராமையும் பொண்ணோட சேர்த்து அழைச்சி போகண்டு நாலு பேருமே வீட்டில் உள்ள எல்லாத்தையும் அழைச்சி அவர் வீடு எதுவுமே இல்லை. இவர் வந்து நிறைய பணக்காரங்க 25 லட்சம் கடன் அடைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து சந்தான கல்யாணம் பண்ணுவார். ஆனால் வந்து இவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை தெரிஞ்சோன்னா ஒரு கடுப்பாகி சரி வா அப்படின்ட்டு நாலு பேருமே அழைச்சிட்டு போயிடுவாங்க. தம்பிராமையா பண்ணுற அலும்பல் தாங்காமல் சந்தானம் வீட்டை விட்டு வெளில போக சொல்லிடுவார். அதே சமயத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்னையில் ஃபுல்லாக வந்து தீவிரவாதிகள்லாம் பாம்பு அட்டாக்ஸ் வச்சு ஒவ்வொரு இடமா வந்து தகர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்டு வந்து நீங்கள் நான் வீட்டுக்கு வரேன், 25 ரூபா பணத்தை எடுத்து வையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். தம்பிராமையா வந்து அவருக்கு பணம் கொடுத்த அவர் ஃப்ரெண்டை வந்து திட்டி போடுவார். உடனே ஹீரோ கடுப்பாகி அவரை வீட்டை விட்டு வெளில போக சொல்லிடுவார். வீட்டை விட்டு வெளில போனால் அவர் கீழே நின்றுப்பார். அப்படின்னு பார்த்து 25 லட்சம் பணம் கொடுத்த அவர் ஃப்ரெண்டு நிற்பார். அவர்கிட்ட போய் சாரி கேட்டு நம்ம திரும்பி வீட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு தம்பிராமையா போய் அவர்கிட்ட போய் சாரி கேட்குறாரு. சாரி கேட்டு அவங்க போலீஸ் வர பின்னாடி வருது, அதனால வீட்டுக்கு கலச்சு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கலச்சு வந்தோடனே ஒரு கரண்ட் ஷாக் அடிச்சு இல்லாமல் மூச்சு வச்சு இல்லாமல் கிடக்கிறாரு. ஹீரோ வந்து சாக்காயிடுறாரு, ஐயோ என்னடா வச்சுட்டு ஸ்லோ ஓடுது, இந்த தீவிரவாதி தான் வந்து பாம்பு நடத்தி வச்சிருக்காருன்னு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தானத்தோட ஃப்ரெண்டு தான் வந்து தீவிரவாதியாக இருப்பார். அதனால உடனே சாக்காயிடுறாங்க. திரும்பி இந்த பாடி எங்கேயே டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இடத்துல வந்து முனிஷ்காந்த் வந்து ஒரு இடத்துல வந்து பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணுற இடத்துல இருக்காப்புல, அந்த இடத்துல போயிட்டு பாடி டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் டிஸ்போஸ் பண்ணுறாங்க. டிஸ்போஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த தீவிரவாதியை பிடிச்சி உயிரோடவோ இல்லை பணமாக பிடிச்சி கொடுத்தா 50 லட்சரூபா பணம் தருவோம் அப்படின்னு சொல்லி நியூஸில் அனௌன்ஸ் பண்ணிட்டு வருது. உடனே இந்த பாடியை திரும்பி எடுக்கணும், திரும்பி எடுத்து நம்ம 50 லட்சரூபா பணம் வாங்கணும் அப்படின்ட்டு இவர் போய் பார்ப்பாரு. அங்கே போய் பார்த்தா அந்த இடத்துல வந்து முனிஷ்காந்த் திரும்பி பாடி தர முடியாதுன்றவர். முனிஷ்காந்த் இந்த நியூஸ் தெரிஞ்சிடும், முனிஷ்காந்த் தான் பாடி எடுக்க முயற்சி பண்ணுவார். பாடி எடுத்தாங்களா, கவர்மெண்ட் வந்து 50 லட்சரூபா பணம் வாங்கினாங்களா, இல்லை தீவிரவாதத்தை மாட்டிட்டு சேர்ந்தாங்களா அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதையே. படத்தில் ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து கதையோட பேட்டர்ன் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். படத்தில் அது மாதிரி டேரக்ஷன் வைஸாகவும் படம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தில் லேக்னு பார்த்தீங்கன்னா காமெடி சீன்ஸ் வந்து நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்துச்சு, அது ரொம்ப இரிட்டேட்டிங்காகவும் இருந்துச்சு. தம்பிராமையா பண்ணுற நிறைய காமெடிஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கிரிஞ்சாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்தில் ரொம்ப நல்லா மியூசிக் பண்ணியிருந்தார் டி இமான், ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். வழக்கம் போல் அவர் பின்னி படல் எடுத்துருக்காருனே சொல்லலாம். பிரியாலயா அந்த படத்தில் ஃபஸ்ட்டு படம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த படம் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாங்கனே சொல்லலாம். சந்தானம் வழக்கம் போல் அவரோட காமெடி ஹியூமர் சென்ஸை தெற்கே விட்டுருக்காருனே சொல்லலாம். சுற்றி உள்ளவங்களை காமெடி பண்ணி வச்சிருக்காரு. ஆனால் லாஸ்ட் டைம் வந்து வடக்குப்பட்டி ராமசாமியில் சுற்றி உள்ளவங்களை காமெடி பண்ணி இவர் சென்ட்ரில் நிற்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி அது கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சுன்னே சொல்லலாம். அந்த படத்தில் ஓவரால் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட் 18+ சீன்ஸ் அப்படி எதுவுமே கிடையாது. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போய் வீக்கெண்ட்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த படமாக இருக்கும்.